சார் வணக்கம். நேத்துல இருந்து எல்லா ஏரியாவும் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறத நாங்க செய்திகள்ல பார்த்தோம். நிலைமை இப்ப எப்படி இருக்கு சார்? மழை விட்டு ஒரு நாள் ஆகுது. இன்னும் போதிய அளவு வட சென்னையினுடைய கால்வாய் பகுதிகளாக இருக்கின்ற கேப்டன் காட்டன் கனால், கொடுங்கையூர் கனால், கொடுங்கையூர் லிங்க் கனால், பி கனால், ஓட்டேரி நல்லா போன்ற கால்வாய்களில் இன்னும் தண்ணீர் முழுமையாக வடியவில்லை. அத்திப்பட்டு ஆரம்பித்து வருகின்ற தண்ணீர் நம்முடைய கொளத்தூர் மற்றும் திருவிக்கா நகர் பகுதியை கடந்து தான் பி கனாலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் இன்னும் தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கின்றது. ஆகவே பல பகுதிகளில் தேங்கிய நீர் இன்னும் வடியாத சூழல் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு எங்கெல்லாம் எந்த விதமான ஆபத்தும் விளையாது என்று கருதுகிறோமோ அங்கெல்லாம் உடனடியாக மின்சாரம் தடை இல்லாமல் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆபத்தை உருவாக்கும் என்று கருதுகின்ற ஒரு சில இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பாலை பொறுத்தளவில் கட்டணம் இல்லாமல் முழுவதுமாக இலவசமாக பாலை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நல்கி கொண்டிருக்கின்றோம். குடிநீரும் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கு கேன் மற்றும் பாட்டில்களில் குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுகாதார சீர்கேடு ஏறாமல் இருக்க, தொற்று பரவாமல் இருக்க குப்பைகளை அகற்றுகின்ற பணி, முறிந்து விழுந்து கிடந்த மரங்களை அகற்றுகின்ற பணியை முழு வேகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதேபோல் தண்ணீர் வடிந்த பகுதிகளில் கழிவுநீர் அடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஜெட்ராடிங், சூப்பர் ஸ்ட்ரக்சர், பக்கெட் இயந்திரங்கள் போன்றவர்களை வைத்து அந்த இடங்களில் முழுமையாக கழிவுநீர் அடைப்புகளை போக்குவதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு வழங்குகின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் கால்வாயை ஒட்டி ஒரு சில இடங்களில் தேங்கி இருக்கின்ற மழைநீரை அகற்றுவதற்கு ஆங்காங்கு ராட்சத இயந்திரங்கள், நீரழைக்கும் இயந்திரங்களை பொருத்தி கொண்டிருந்து அது ஒரு சில இடத்தில் செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களிடம் கைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நாங்களும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று நிவாரண நடவடிக்கையில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகளோடு இணைந்து அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மீட்பு பணி நிவாரணப் பணியிலே போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். மக்களை காக்கின்ற முதல்வராக முதல்வரும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். நிச்சயமா சார், போர்க்கால அடிப்படையில் நீங்க எடுக்கிறீங்க நடவடிக்கை தெரியுது, ஆனா எதிர்கட்சியில வந்து விமர்சனம் வைக்கிறாங்களே, தண்ணி நிக்குது, நிர்வாகம் சரியில்லை. அறையினுள் அமர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். களத்திற்கு வந்தால்தான் உண்மை நிலவரம் புரியும். மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். 2015 வெள்ளம் ஏற்பட்ட போது பல அமைச்சர்கள் வீதியிலேயே வரவில்லை, பல அமைச்சர்களை விரட்டி அடித்த சம்பவம் நடந்தது. இங்கு கூட நாங்கள் மக்களோடு தான் நின்று கொண்டிருக்கின்றோம். எப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை? ஏனென்றால் மக்களோடு நாங்கள் நிரந்தர கலந்திருக்கின்றோம். 2015 மழை ஏற்பட்ட பொழுது பலர் ஒரு வார காலம் எந்த பகுதியிலும் நிவாரண நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக சென்னையே ஸ்தம்பித்திருந்தது. ஆனால் தற்போது மழை விட்டவுடன் நிவாரண நடவடிக்கை துரித போர்க்கால அடிப்படையிலே நடந்து கொண்டிருப்பதை நன்றாக மக்கள் அறிகிறார்கள். மின்தடைக்கு உண்டான சீராக்குகின்ற பணியை விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்கள் 2015 போன்ற காலங்களை எடுத்துக்கொண்டால் இயற்கை ஒரு புறம் என்றாலும் செயற்கையாக அவர்கள் ஏரியில் அறிவிப்பு இல்லாமல் திறந்துவிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்ததை அனைவரும் பார்த்திருப்பார்கள். இந்த தடவை மழை விட்டவுடன் 47 பிறகு பெய்த பெருமழை 34 சென்டிமீட்டரை கடந்து பெய்த மழையாக இருந்தாலும் மழை விட்டவுடன் நிவாரண நடவடிக்கைக்கு வீதிக்கு வந்துவிட்டோம். மக்களுக்கு தேவையான இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். முழுமையாக இன்று நாளைக்குள் முழுமையாக நிவாரண நடவடிக்கைகள் முழு முடிவடையும் என்று நம்புகிறோம். நிச்சயமான உங்களுடைய கலப்பணிக்கு நன்றி. நன்றி.